வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். இன்றைக்கி நம்ம வெயில எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வத்தல் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை முறுக்கு வத்தல், அரிசி வடாம்னு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. வத்தல் செய்ய முதல்ல அரிசியை கழுவி வெயிலில் காயப்போடணும். நான் இதுக்கு 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை முதல் நாளே வாங்கி நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு வெயிலில் காயப்போடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் ரேஷன் அரிசி கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு காட்டன் துணியில் நம்ம கழுவின அரிசியை ஈவனாக பரப்பி விட்டு 1-6 மணி நேரம் நல்லா காயிற வெயிலில் இந்த அரிசி காயட்டும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சிருச்சு. அரிசியை நல்லா காய வச்சு எடுத்த பிறகு வத்தல் செய்ய ஆரம்பிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற விடுங்க. இருவது பச்சை மிளகாயை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த 1 கிலோ அரிசி தாராளமாக வேகிற அளவுக்கு அடிகனமான பெரிய பாத்திரத்தில் 20 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விடுங்க. சின்ன குழம்பு கரண்டியில் 2 கரண்டி கல் உப்பு நான் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைனாக அரைச்ச பச்சை மிளகாயில் 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஜவ்வரிசி 10 நிமிஷம் வெந்த பிறகு அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாயும் உப்பையும் சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா அடிபிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி வேகிற வரைக்கும் இப்படியே கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி வைங்க. பத்துலேருந்து 15 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வத்தல் போடுறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வத்தல் போட காட்டன் புடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுருக்கம் இல்லாமல் விரித்து விட்டுக்கலாம். பெரிய அகலமான தட்டில் நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டு 1 தடவை பிசைஞ்சு விட்டு முறுக்கு அச்சில் போடுற அளவுக்கு சிறிய உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச மாவை அச்சில் போட்டு நீங்கள் விரும்புகிற ஷேப்பில் பிழிஞ்சு விடுங்க. இந்த வத்தல் போடுற ப்ராசஸ் கொஞ்சம் பெருசானதாக இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் நீங்கள் தேவையானப்போ எடுத்து வருடம் முழுதும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட முதல் நாள் ராத்திரியே வத்தலை வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி நீங்கள் விருப்பமான ஷேப்பில் பிழிஞ்சு விடுங்க.
வத்தல் வேக வைக்கிறதுல ஆரம்பிச்சு போட்டு முடிக்கிற வரைக்கும் டோட்டலாக 3 மணி நேரம் ஆகும். கடைசியாக இருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் வெயிலில் எப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு. நல்லா காஞ்சதுக்கு பிறகு இதை துணியிலிருந்து எடுத்துடலாம். காயலனை அவசரப்பட்டு எடுக்காதீங்க, இன்னும் ஒரு நாள் அது நல்லா காயட்டும். ஒரு கிலோ அரிசிக்கு எனக்கு இந்த அளவுக்கு வத்தல் கிடச்சிருக்கு. உங்களுக்காக இதை இப்போ பொறிச்சு காட்டுறேன். இதை இன்னும் 4-5 நாள் வெயிலில் காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1-2 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். எல்லா விதமான சாதத்துக்கும் அருமையான சைட் டிஷ்ஷும் கூட. இப்போ பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு. அருமையான முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.